அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி தரப்புலேருந்து ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னால் இந்த டிஆர்பியில் இந்த யூஜி டிஆர்பி கால்ஃபருக்குரிய டெஸ்ட்டு பேட்ச், சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் இல்லைனா கிளாஸ், உங்களுக்கு என்ன தேவைப்படுது, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கீழே ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். யாருக்காவது டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபில் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து அதை பார்த்துட்டு நம்ம வந்து தனியாக வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுப்போம், ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, கிராஜுவேட் டீச்சர்ஸ் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ டெட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கால்ஃபர் வந்து வந்திருக்குது என்றைக்கு அப்படின்னா, இன்றைக்கி, அதாவது 25/10/2023 இன்றைக்கி வந்து வந்திருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும், நான் அதையும் சொல்லிடுறேன், ஓகேவா? சரி, எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு கேட்டால், 2222 வேக்கன்சிஸ். இது டென்டேட்டிவ் தான், இது வந்து கூடலாம், சரிங்களா? குறையவும் செய்யலாம், ஆனால் மேக்ஸிமம் கூட தான் செய்யும். 2222 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்குறாங்க. இதோட லெவல் ஆஃப் பே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 16, அதாவது 36400 ஸ்டார்டிங் பேசிக் பே, சரிங்களா? 36400 பேசிக் பே அப்படின்னா உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு 48000-49000 வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும், ஓகேவா? சரி, இப்போ இதில் உள்ள ஷார்ட்ஃபால் வேக்கன்சிஸும் உள்ளே வந்து இருக்குது. டோட்டலாக 2222 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை, ஷார்ட்ஃபால் வேக்கன்சி 194 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா 2028 வேக்கன்சி. நம்ம 2000 வேக்கன்சியும் கணக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, பார்க்கலாம். சரி, எப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆன்லைன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால், அப்ளை பண்ணுறதுக்கு நவம்பர் 1 தேதி. ஸோ நவம்பர் 1 தேதி ஸ்டார்ட் ஆகி 30 தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து இருக்குது. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு கேட்டால் ஜனவரி 7 தேதி. ஸோ டைம் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? டைம் பார்க்குறப்ப நவம்பர் டிசம்பர் 2 மாதம் தான் டைம் வந்து இருக்குது. அடுத்து 7 தேதி உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒயம்ஆர் மெத்தடில் எப்படி எக்ஸாம் நடக்க போகுது, ஆன்லைன் கிடையாது, ஓகேவா? நீங்கள் இதுக்கு முன்னால் ஆன்லைன் எழுதியிருப்பீங்க, இந்த டைம் ஆன்லைன் கிடையாது. மெயின்ஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் டைப்பில் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து நல்லா வந்து பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, அடுத்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் 2171 வேக்கன்சி, டைரக்டர் ஆஃப் எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் 23 வேக்கன்சி, ஆதி திராவிட வெல்ஃபேர் அந்தந்த ஸ்கூல் லெவலை வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டல் பிரித்து கொடுத்துறாங்க. அடுத்து ஒவ்வொருத்துக்கும் சப்ஜெக்ட் வைஸாக வந்து பிரித்து கொடுத்துறாங்க. பாருங்கள், தமிழில் வந்து டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா, டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கேட்டால் 394 வேக்கன்சி வந்து இருக்குது. தமிழில் மட்டும் 394 வேக்கன்சி வந்து இருக்குது. அடுத்ததாக இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 252 வேக்கன்சி வந்து இருக்குது. மேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 233 வேக்கன்சி வந்து இருக்குது. ஃபிசிக்ஸில் 293 வேக்கன்சி, கெமிஸ்ட்ரியில் 290 வேக்கன்சி, பாட்னியில் 131 வேக்கன்சி, ஜுவாலஜியில் 132 வேக்கன்சி, ஓகேவா? அடுத்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 391 வேக்கன்சி. அடுத்து ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 106 வேக்கன்சி, சரிங்களா? ஸோ இதில் அதிகமாக எதுக்கு வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னா, தமிழுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் தான் அதிகமான வேக்கன்சி. தமிழ் ஹிஸ்ட்ரி அதிகமாக இருக்குது, ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் அதிகமாக எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கு தான் அதிகமாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல வேக்கன்சிஸ் தான். இதுக்கு முன்னால் டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன் அப்படின்னா, ஜனவரி மாதமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேலை அடுத்த வருஷமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டோட்டல் வேக்கன்சி வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ ஷார்ட்ஃபால் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 171 வேக்கன்சி வந்து ஷார்ட்ஃபால் வேக்கன்சி. ஸோ ஷார்ட்ஃபால் வேக்கன்சி யாருக்கு அப்படின்னா, எஸ்டிக்கு மட்டும். ஸோ எஸ்டியாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இதில் பிஎட் வச்சு டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எழுதிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஃபால் வேக்கன்சி 171 வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு வேக்கன்சி தான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மொத்தமாக கேட்டகரி வைஸாகவே பிரிச்சிட்டாங்க, கம்யூனிட்டி வைஸாகவே பிரிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, அடுத்ததாக இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, கிராஜுவேஷன், அதாவது ஒன்றும் இல்லை, டிகிரி வித் பிஎட்,
ஓகேவா? டிகிரி வித் பிஎட் இதுதான், பேப்பர் டூக்குரிய குவாலிஃபிகேஷன் இதுதான், டிகிரி வித் பிஎட் சரிங்களா. ப்ளஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், டிஎன் டெட் பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர்லாம் 2022 எக்ஸாம் வந்து நடந்துச்சு, அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எலிஜிபிள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து எழுதலாம், மஸ்ட் சரிங்களா. ஸோ அண்டு கொடுத்துருக்காங்க, ஸோ மஸ்ட்டு. அதே மாதிரி பிஎட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% மார்க் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பு, ஒன்றாவது பார்ட் ஏ. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட், ஒரு 30 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. ஆனால் 50 மார்க் வந்து இதுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, 30 கேள்வி 50 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அதே மாதிரி இந்த 50 மார்க்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 40% எடுத்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் மெயின்ஸ் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்ட் ஏல இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் பி மெயின் டாபிக், மெயின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் தான், இதுவும் மேலே இருக்கிறது தான் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகேவா? சரி, இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 150 கேள்வியுமே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் தான். இப்போ இதுக்கு முன்னாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்து இருக்கும், ஒரு 30 மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா சைக்காலஜி உள்ளே ஒன்று சேர்த்துருவாங்க. இந்த மெயின்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ் டிகிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் எழுத போகிறீங்க. இங்கிலீஷ் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். மேத்தமெட்டிக்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் தான். ஃபிசிக்ஸ்னால் ஃபுல் ஃபிசிக்ஸ் தான். ஸோ உங்கள் டிபார்ட்மெண்டலாக நீங்கள் நல்லா வெரிவெல்லாக இருந்தீங்க அப்படின்னா சாலிடாக இந்த எக்ஸாமை அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. இதுக்கு வந்து எலிஜிபிள் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் 150 கேள்வி 150 மார்க் இருக்கா, இந்த 150 மார்க்குக்கு மெஜாரிட்டி 120க்கு மேலே நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா ஷுவராக வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறாங்க, வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? சரி, ஸோ இவ்வளோதான்ப்பா விஷயம் அப்படிங்கிறது. ஸோ டெட்டு பேப்பர் டூ கிளியர் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி இதுவும் இருக்குது, இதையும் பார்த்துருங்க பாருங்கள். இதில் லாஸ்ட்டு அதாவது 2022 நீங்கள் டெட்டு பேப்பர் டூ வந்து பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5 வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுக்குறாங்க சரியா. 0.5 வெயிட்டேஜ் மார்க். இதே இது நீங்கள் 2012 நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 5.5 கொடுத்துருக்காங்க. 2013 5, 2014 4.5, இந்த மாதிரி வெயிட்டேஜ் ஒவ்வொரு இதுக்காக வந்து குறைச்சிக்கிட்டே வந்து வருது. 2022 0.5 மார்க் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ். ஸோ இந்த வெயிட்டேஜில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம், நீங்கள் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து வாங்கிடலாம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிப்பாக, முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது வந்து டீச்சர் வேலை அப்படிங்கிறது சூப்பர் ப்ரொஃபஷன். ஓகேவா? உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ப்ரொஃபஷன், நம்ம வாட்டில் வேலைக்கு போனோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கலாம். ஸோ இவ்வளோதான்ப்பா நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி கீழே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதில் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் வேணும் இல்லைனா கிளாஸ் வேணும் அப்படின்னு ஃபில் வந்து பண்ணிடுங்க. நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து எந்த இதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. நான் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, தமிழ் இந்த மூணுக்கு வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஜுவாலஜி இந்த நாளுக்கு வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எது அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? நன்றி.